அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் சர்ஃபாக்ஸை சட்டத்தின்படி தீர்ப்பாயங்களின் நடவடிக்கை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞர் ராஜா. வணக்கம். வணக்கம். சர்ஃபாக்ஸி சட்டத்தின்படி சர்ஃபாக்ஸி தீர்ப்பாயங்களோட நடவடிக்கை குறித்து எடுத்து சொல்லணும். இந்த சர்ஃபாக்ஸி சட்டம்னாவே பேங்க்ல லோன் வாங்கிட்டு வாரா கடனை வசூலிக்கக்கூடிய நடைமுறையை தான் இந்த சர்ஃபாக்ஸி சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சர்ஃபாக்ஸி சட்டத்தின் கீழ் ஒரு வாரா கடன் சொத்தை கையகப்படுத்திட்டாங்கன்னா அதை எடுத்து அந்த கடன் வாங்கினவரும் நீதிமன்றம் போகலாம், கடன் கொடுத்த அந்த வங்கியும் நீதிமன்றம் போகலாம். அந்த நீதிமன்றத்துக்கு பேர் தான் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ், டிஆர்டின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்குது, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த 3 இடத்துல இருக்குது. அந்த இதில் இந்த பொசஷன் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சொத்தை கையகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லும்போதே இந்த லோன் வாங்கினவங்க யார் கடன் வந்து வாங்கினாங்களோ அவங்க அந்த டிஆர்டி நீதிமன்றத்தை அணுகி, இல்லை இந்த நீதி வங்கி வந்து செஞ்சது தவறு, அவங்க வந்து அதிகப்படியான கடனை வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க, இல்லை நான் கட்டின பணத்தை வரவு வைக்காமல் முறையாக பண்ணாமல் பண்ணிட்டாங்க, இல்லை என்னோடய சொத்தோட மதிப்பை வந்து என்னோடய சொத்து 1 கோடி ரூபா போகும் ஆனால் 50 லட்சம்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, இல்லை என்னோடய சொத்து வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு அதை வந்து ஜப்தி பண்ண பார்க்குறாங்க, இல்லை நான் வந்து டெனண்ட் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல வாடகைதாரர் குத்தகைதாரர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, அந்த சொத்தை வந்து இவங்க கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க வந்து அந்த ட்ரிபியூனல்ஸை அணுகும்போது அது எஸ்ஏ அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுவாங்க, சர்ஃபாக்ஸி அப்பீல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி அது வந்து எதிர்த்தரப்பா பேங்க்குக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்கள் கொடுத்த அந்த 13/4 கொடுத்த பொசஷன் நோட்டீஸ் தப்புன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் தரப்பிலிருந்து என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு கேட்கும்போது பேங்க் சைடில் இல்லை இல்லை நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி நிச்சயம் அதுலேருந்து நம்ம நிவாரணம் பெற்றுக்க முடியும். இந்த டிஆர்டி என்ன இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த சட்டம் வந்து பேங்குக்காக வங்கிக்காக சாதகமான சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது அப்படி கிடையாது. நம்ம விழிப்புணர்வோடு இருந்தால், அந்த லோன் வாங்கினவங்க விழிப்புணர்வோடு இருந்தால் பேங்க் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி நாம் அந்த நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த நடைமுறை இல்லாதப்ப என்ன செஞ்சிருவாங்க, பேங்க் வந்து இவங்க வந்து எதுவுமே செய்யலை பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த பொசஷன் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அந்த சொத்தை கையகப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு போலீஸ் துணையோட ஒரு ஆணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு நீதிமன்ற ஆணையரை நியமித்து போலீஸ் துணையோட அந்த சொத்தை கையகப்படுத்துங்கன்னு சொல்லி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த ஆர்டரை கொடுத்துச்சுன்னா உங்கள் வீடு, நீங்கள் எந்த வீடோ குடியிருக்க வீடோ சொத்தோ கம்பெனிஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சீல் வச்சுருவாங்க. அந்த சிஜிஎம் ஆர்டரை பொறுத்து அந்த நீதிமன்ற ஆணையரும் போலீஸும் சேர்ந்து வந்து அந்த சொத்தை கையகப்படுத்தி சீல் வச்சு உங்கள்கிட்ட இது மாதிரி உங்கள் சொத்து கையகப்படுதுன்னு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அந்த நடைமுறையை தொடங்கிடுவாங்க. அதை எதிர்த்து நம்ம அந்த டிஆர்டிக்கு போகலாம், இது மாதிரி என்னுடைய சொத்தை கையகப்படுத்தி சீல் வச்சுட்டாங்க, அது வந்து சட்ட விரோதம், நான் முறையாக பணம் செலுத்திக்கிட்டு இருந்தேன், இல்லை செலுத்த தயாராக இருக்கேன், இது மாதிரி பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிஆர்டி அந்த ட்ரிபியூனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு இதில் உள்ள தவறுகள் என்ன அப்படின்றப்ப ஒன்று மீடியேஷன்ஸ் போட்டு இரண்டு தரப்பும் பேசி பணத்தை கட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உடனடியாக அது குடியிருக்கக்கூடிய வீடு திறந்து விடணும் அப்படின்னு சொன்னோம்னா 1/3 மடங்கு பணத்தை கட்டினா உடனடியாக அந்த சீல் ஓப்பன் பண்ணப்படும், இதுவும் இந்த டிஆர்டி நீதிமன்றங்கள் செய்வாங்க. 3வது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்குது, இப்போ ஒரு 100 கோடி 200 கோடி 500 கோடி 300 கோடி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கம்பெனிஸாக இருந்ததுன்னா அதை பேங்க் டிஆர்டி போவாங்க, இதை நீங்கள் விற்று அந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பேங்கே அதை வந்து விற்கிறதுக்கான ஒரு அதிகாரியை அந்த ட்ரிபியூனல்ஸ் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ் ஒரு அதிகாரியை நியமித்து அந்த அதிகாரி அந்த சொத்தை விற்று அதனுடைய கடனை பேங்க்கில் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவையெல்லாம் அந்த டிஆர்டி நீதிமன்றங்கள் அந்த ட்ரிபியூனல்ஸோடைய அதிகாரங்கள் சார். சர்ஃபாக்ஸி
தீர்ப்பாயத்தோட நடவடிக்கை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சர்ஃபாக்ஸி தீர்ப்பாயத்தின் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த வழக்கறிஞர் ராஜாவுடன் விஜயகுமார்.